தினக்குரல் செய்தி ஒளிபரப்பு ஸ்தாபனம். தமிழ் செய்திகள் வாசிப்பது சந்திரசேகர். கோயில் நிலங்களை வேறு எந்த பயன்பாட்டுக்காகவும் வழங்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. சென்னை மாநகராட்சியில் நடமாடும் அம்மா உணவகங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தமிழகத்திற்குள் மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் திடீர் பயணமாக டெல்லி புறப்பட்டார். பெட்ரோல் லிட்டருக்கு 84 ரூபாய் 14 பைசாவாகவும் டீசல் லிட்டருக்கு 75 ரூபாய் 95 பைசாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பின் 2வது அலை உருவாகாமல் மக்களின் பங்களிப்பு அவசியம் என்று அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் மீர் முஸ்தபா உசைனுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை தவிர்த்து பிற மாவட்டங்களில் 1766 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக 2435 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் காணொலி வாயிலாக மத்திய அமைச்சரவை கூட்டம் தொடங்கியது. கொரோனா நோயாளிகளின் வீட்டில் இந்நோட்டீஸ் ஒட்டுவது நிறுத்தப்படுவதாக உயர்நீதிமன்றத்தில் டெல்லி அரசு உறுதியளித்துள்ளது. லடாக் மோதல் விவகாரத்தில் இந்தியா சீனா தங்கள் பிரச்சனைகளை தாங்களே தீர்த்து கொள்ளும் திறன் கொண்டது என்று ரஷ்யா கருத்து தெரிவித்துள்ளது. இந்தியாவில் இன்று மேலும் 46,254 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ரிப்பப்ளிக் தொலைக்காட்சியின் ஆசிரியர் அர்ணாப் கோஸ்வாமி தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய இராணுவ தளபதி நரவானே 3 நாள் பயணமாக நேபாள நாட்டுக்கு இன்று செல்கிறார். மும்பையில் அமலாஜ் மாதேரான் இடையே இன்று முதல் டாய் ரயில் சேவை மீண்டும் காலை 9:30 அளவில் தொடங்கப்பட்டுள்ளது. மோடியும் முதல்மந்திரி நிதிஷ்குமாரும் சேர்ந்து பீகாரை கொள்ளையடித்தனர் என்றும் புலம்பெயர் தொழிலாளர்களை புறக்கணித்தனர் என்றும் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் முதல் அக்டோபர் மாதம் வரை இந்தியாவில் ஏற்றுமதி 15,007 கோடி டாலராக பதிவாகியுள்ளது. பிரான்சிலிருந்து மேலும் 3 ரபேல் ஜெட் போர் விமானங்கள் இன்று மாலை இந்தியா வந்தடைகின்றன. அமெரிக்க தேர்தலில் 3வது முறையாக தமிழர் ஒருவர் மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளார். பேத்திய இவர்தான் என்னுடைய மகன் என தவறாக அடையாளம் காட்டும் இவர் இன்னும் சில மணி நேரத்தில் உங்கள் அதிபராகலாம் என ஜோ பிடன் குறித்து இங்கிலாந்து பத்திரிகை கிண்டலடித்துள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பிடன் கட்சியினர் சதி செய்ய முயற்சிப்பதாக டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. தற்போதைய நிலவரப்படி ஜோ பிடன் முன்னிலை வகித்து வருகிறார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பிடன் தொடர்ந்து முன்னிலை வருகிறார். டொனால்டு ட்ரம்ப் பின்னடைவை சந்திக்கிறார். கால்பந்து வீரர் மரடோனாவுக்கு மூளையில் ஏற்பட்ட இரத்த உறைவுக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டின் கடைசி லீக்கில் மும்பை இந்தியன்ஸை 10 விக்கெட் வித்தியாசத்தில் ஊதித்தள்ளிய ஹைதராபாத் அணி சிக்கலேந்தி பிளே ஆஃப் சுற்றுக்கு நுழைந்தது. கிரிக்கெட்டிலிருந்து முழுமையாக விடைபெறுகிறேன் என சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடிய வாட்சன் அறிவித்துள்ளார். காயம் சர்ச்சைக்கு மத்தியில் ரோஹித் சர்மா ஐபிஎல் போட்டியில் நேற்று மீண்டும் களமிறங்கினார். இது சர்ச்சையை ஏற்படுத்தியது. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிகள் இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி சூப்பர் ஓவரில் பாகிஸ்தானை வீழ்த்தியது ஜிம்பாப்வே. மும்பைக்கு எதிரான ஐபிஎல் ஆட்டத்தில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று ஹைதராபாத் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவேறியது. நன்றி, வணக்கம்.